அனைவருக்கும் வணக்கம். பகவத் மிஷன்ஸிலிருந்து சரவணன். இப்போது பொதுவாக ஆன்மீகத்தில் கேட்கப்படக்கூடிய காமனான பொதுவான கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, அசைவம் சாப்பிடுவதனால் நமக்கு ஞானம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. இது எல்லாரும் கேட்குற ஆன்மீகத்தில் விசாரணை மார்க்கத்தில் ஈடுபடக்கூடிய பெரும்பாலோர் கேட்கக்கூடிய பொதுவான கேள்வி இது. அதனால் நம்ம இந்த கேள்வியை சிந்தனைக்கு எடுத்துக்கிறோம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அசைவம் என்பது ஒரு உணவாக பார்க்கணும். ஃபிசிக்கல் மேட்டராக பார்த்தா அதுக்கும் ஞானத்திற்கும் சம்பந்தமே இல்லை. ஏன்னா ஃபிசிக்கல் மேட்டரை ஃபிசிக்கலாக பார்க்கணும், மனோரீதியான மேட்டரை மனோரீதியானதாக பார்க்கணும். அதாவது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதை உங்களுக்கு இன்னும் நல்லா டீட்டெயிலாக புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூபி ஞானிகள் அப்படின்னு சொல்லிட்டு சூபி கதைகள்னு இருக்குது. சூபி ஞானிகள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கறி வெட்டுறவங்களாக தான் இருந்திருக்கிறாங்க. அதில் ஒரு ஃபேமஸான ஞானத்தை விளக்கக்கூடிய ஒரு கதை உண்டு. அதில் என்ன சொல்லுவாங்க, ஒரு தேடுதல் உடைய தாகம் கொண்ட ஒருத்தவன் விடுதலையை நோக்கி பலகாலம் முயற்சி பண்ணுறான். அப்போ வந்து ஒரு சூபி ஞானி கறி வெட்டுற ஒரு கடைக்கு போய் கேட்குறான், இந்த வந்து எனக்கு நல்ல கறியாக கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அப்போ அந்த கறி வெட்டுற சூபி ஞானி சொல்கிறாரு, நான் வெட்டுற கறியெல்லாம் நல்ல கறி தான் அப்படிங்கிறாரு. இது வாங்க வந்ததுக்கு அந்த கணமே அவன் ஞானம் அடைகிறான் அப்படின்னு நான் சொன்னேனா உங்களுக்கு டக்குன்னு இதில் புரியுமா? அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுவோ ஒன்று செய்யணுமோன்னு சொல்லிட்டு இன்னும் ஏதோ ஒன்று செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான் இந்த தேடுதல் கொண்ட தேடுதல் உடையவன். ஞானி என்ன சொல்கிறாரு, நான் செய்கிறது எல்லாமே நல்ல செயல் தான் அப்படிங்கிறாரு. வெட்டுறது எல்லாமே நல்ல கறி அப்படின்னு சொல்கிறதுக்கும் நான் செய்கிற வேலை எல்லாமே நல்ல வேலை தான் அப்படிங்கிறதுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை, ரெண்டும் ஒன்றே தான் குறிக்குது. அதாவது அதனுடைய பொருள் என்னென்னா, வழக்கமாக செய்கிற வேலையை சிரத்தையோடு செய்கிறது தான் நல்ல வேலையே. ஆன்மீகம்னு ஒன்று தனியாக போய் சிரத்தை எடுத்து செய்கிறதுக்கு ஒரு வேலை ஒன்று கிடையாதுங்கிறத புரிஞ்சிக்கிறது தான் ஒட்டு மொத்தமான விஷயம். அதனால் உணவுக்கும், அதாவது அசைவ உணவிற்கும் ஞானத்திற்கும் சம்பந்தம் இல்லை. அப்படி பார்த்தா பல பேர் வெஸ்டர்ன் சங்கங்கள்லாம் புரிஞ்சுக்கிறாங்க, அவங்க சாப்பிட்றதே நான்வெஜ் தான் சாப்பிட்றாங்க, எடுத்துக்கிறதே ட்ரிங்க்ஸ் தான் எடுத்துக்கிறாங்க. அப்போ அவங்களாம் ஞானிகள் இல்லையா? அப்படி எடுத்துக்க தேவையில்லை. அவங்கவுங்க என்ன பழகினாங்களோ அதை எடுத்துக்கிறாங்க. இப்போ அவங்கவுங்க உடம்புக்கு ஒத்து போகுதா ஒத்து போகலையா, இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமோ தவிர, இதுக்கு வந்து நேரடியாக ஞானத்துக்கும் அசைவத்தையும் நம்ம சம்மந்தப்படுத்திக்கிட்டு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இவன் வந்து என்ன என்ன சொல்கிறேன்னா, நானே வந்து பல ஆன்மீக அமைப்பில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, சைவம் சைவம்னு சொல்லி ஏகப்பட்ட டார்ச்சர் பண்ணிருக்கிறேன். அப்புறம்தான் வந்து பகவத்தையாட்ட பகவத்தையா வந்து அவருடைய ஒரு பெருந்தன்மையை, ஏன்னா இதை நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிட்டேன்னா நிறைய பேருக்கும் தேவையான ஒரு முக்கியமான சப்ஜெக்ட்னால பேசுகிறேன். அப்போ வந்து ஐயாட்ட ஒரு முறை கேட்டேன், ஐயா சைவம் அசைவம் என்னங்கய்யா எப்படிங்கன்னு, உங்களுக்கு எது பிடிக்குதோ சாப்பிடுங்க, உங்களுக்கு உடம்புக்கு ஒத்து போதா ஒத்து போலியா அதை மட்டும் பார்த்துக்குங்க, மனசில் வச்சுக்கிட்டு சாப்பிடாம இருக்கிறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னாரு. சரி, அப்புறம் வந்து நாம் வேறு 10 வருஷம் இருமாப்போ பிடிச்சி வச்சுட்டோம், அதை உடைக்கிறதுனா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நீங்கள் உங்கள் லைஃப்பில் நேரடியாக அனுபவிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கஷ்டம் தெரியும். இப்போ நான் வேறு வந்து சாப்பிட மாட்டேன்னு சொன்ன உடனே எங்கள் வீட்டில் எல்லாம், எங்கள் மாமியார் வீட்டில் அங்கே எல்லாம் சொல்லிச்சு, மாப்பிள்ளனா ஃபுல் சைவம். நாம் இப்போ தான் ஒரு முடிவுக்கு வந்து ஐயாட்ட கேட்டுட்டு, சரி நாம் கூட இனிமேல் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சிக்கு வருவோம். ஆனால் அதுக்கு முன்னே அவங்க அதுக்கு முன்னே தயாராக இருப்பாங்க. இதில் பத்தாவதுக்கு நான் என்ன, நான் டார்ச்சர் எதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டம்மா பிரமாதமாக மட்டன் சிக்கன்லாம் அவ்வளோ எக்ஸலண்ட்டாக செய்வாப்பில். நாம் என்ன பண்ணுவோம், அந்த கொள்கையில் நான் செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிடிவாதத்தில் என்ன பண்ணுவேன், எனக்கு அதுக்கப்புறம் கள்ள சட்னி வச்சு தரணும், அவங்களுக்கு வேலை அதிகம் ஒன்று, அது இல்லாமல் அவங்க எல்லாம் எல்லாரும் உட்காந்து நம்ம ஜாயின்ட் ஃபேமிலி எல்லாரும் மகிழ்ச்சி சாப்பிடும்போது நான் கள்ள சட்னி ஒன்று வச்சுக்கிட்டு எங்கள் வீட்டுக்கார் எல்லோரும் நல்லா ரசித்து சாப்பிட்டு சந்தோஷமாக நல்லா இருக்குதுன்னு அவ்வளோ பேர் சொல்கிறாங்க. கட்டின புரிஷன் நீ சாப்பிட்டு ஒரு மகிழ்ந்தியா, ஒரு சந்தோஷமாக இருந்தியா, நான் அவ்வளோ செய்கிறது என்ன திருப்தி எனக்கு இருக்குது, என்கிட்ட பல தரம் ஒன்று வந்திருக்கா. ஆனால் என் கொள்கை விட்டுற முடியுமா, நான் எப்போ விட்டாலும் தேடுதல் உடையவும் இல்லையா, அப்போ விட்டுருவோமா அப்படிங்கிற ஒரு இருமாப்பு எனக்கு இருந்தது. அப்புறம் முதல்ல பகவத்தையாட்ட வந்தவாட்டி தான் அப்படிலாம் உணவு இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறது புரிஞ்சோடனே எனக்கு ஒரு பெரிய புரிஞ்சிருச்சு. அதாவது அசைவத்துக்கும் ஞானத்துக்கும் சம்மந்தம் இல்லை, அது ஒரு உணவாக பார்த்தா எந்த சம்மந்தமும் இல்லைங்கிறத தெளிவாக விளங்கிட்டேன். சரி, புரிஞ்சுக்கிட்டதுனால, ஆனால் இப்போ நம்ம இவ்வளோலாம் பிடிச்சிட்டோமே 10 வருஷம், அதை ட்ராப் பண்ணுறதுன்னு அவ்வளோ நம்ம ஈகோவை நாமளே உடைக்கிறதுனா எவ்வளோ கஷ்டம் இல்லையா,
கொஞ்சம் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். அந்த வேடிக்கையான விஷயத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாம் சொல்லிடுவாங்க, நான் போகும்போது எங்கிட்ட இருந்தோம் அவர் சாப்பிட மாட்டார், அவருக்கு சட்னி ஊற்றுங்க சாம்பார் ஊற்றுங்கன்னு சொல்லி நம்ம சாப்பிடலாம்னு நினச்சா கூட இவங்க நம்ம அதுக்கு முன்னே நம்ம 10 வருஷம் உருவாக்கி விஷயமே நமக்கு ஒரு பெரிய இதுவாக இருந்துகிட்டு இருந்தது. சரி வீட்டிலலாம் இப்படி தான் இருக்குது, பிஸ்னஸ் வேலையாக வெளில போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய பார்ட்னரும் போவோம் சென்னையில் கம்பெனிக்குலாம் போய் ஆர்டர்லாம் எடுத்துகிட்டு. சரி இங்கே நமக்கு யாரையும் பார்க்கறதுக்கு இல்லை, ஏன்னா நம்ம மனசு பாருங்கள் எப்படிலாம் ஜிக்ஜாக் பிளான் பண்ணது பாருங்கள், இங்கே கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லை, இன்றைக்கி ஒரு பிரியாணி ஒரு பிடி பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் ஒரு எண்ணம். அப்போ போனாக்கா நம்மளோட நம்ம பார்ட்னர் முதல்ல என்னம்மா இங்கே வந்து ஒரு மட்டன் பிரியாணியும் மட்டன் சாப்ஸு வச்சுரு, அவருக்கு வந்து ஒரு வெறும் பிளைன் ரைஸு இதுக்கு நார்மல் வெஜ்ஜி மீல்ஸ் வச்சுருங்கம்பாங்க. டே நானே சாப்பிட்றேன் நினச்சேன், ஏன்டா இப்படி உடமாட்டேங்கிறீங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு பெரிய இதாகி போச்சு. அப்புறம் இதை எப்படி உடைச்சேங்கிற ஸ்டோரியும் சொல்லிடுறேன். ஒரு நாள் நான் வந்து இனிமேல்ட்டு இதை நாம் வளர்த்தக்கூடாது முடிக்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணாங்க, இதேமாதிரி சண்டே வீட்டில் குழம்பு வச்சுருந்தாங்க எல்லாம் இருந்துச்சு, ஞாயிற்றுக்கிழமை நைட் நானாக எங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படியே கொஞ்சம் அப்படியே நம்ம அப்படியே பெருந்தன்மையாக இறங்கி போகிற மாதிரி, அம்மா நீ நைட்டில் எனக்காக கள்ள சட்னி வைக்க வேண்டாம் நான் தானே சும்மா ஒரு 2 இட்லி அப்படி குழம்புல சாப்பிட்டுக்கிறேனே அப்படின்னு சொன்னேன். எங்கள் வீட்டுக்கு அப்படி இருக்கா பார்த்தா ஒன்றும் புரியல, என்னமோ நடக்குது போ அப்படின்னு சொல்லி 2 இட்லி போட்டு குழம்பு ஊற்றினான். முல்லை சாப்பிட்டு அப்போ போடும்போது ஒரு பீஸும் போட்டான், போட்டியா சரி பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு அப்புறம் நம்ம வளர்க்கும் போல அப்புறம் முதல்ல சொன்னாங்க அப்புறம் வந்துட்டேன் இப்போலாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி கடகடன்னு மாற. இப்போ நாம் என்னென்னா எதுக்கு இதை சொல்கிறேன்னா அந்த விட்ட உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான்வெஜ்ஜாக தொலைவி ஏன்னா இப்போ 10 வருஷம் நம்ம விட்டுட்டோம் இல்லையா, உள்ளே அந்த தேக்கம் நம்மளை நான்வெஜ்ஜாக எப்போ போனாலும் நான்வெஜ் தான், வெளியிலன்னு போனால் சாப்பிட்றதே நான்வெஜ் தாங்கிற மாதிரி கொஞ்ச நாள் இருந்தேன். அப்புறம் அந்த ஒரு ஏக்கங்கள் நிறைவடைந்த உடனே இப்போ வந்து அந்த நான்வெஜ்ஜுமே அப்படி இருந்து ஈகரே காணாமல் போயிடுச்சுங்க, இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு நிதானத்தன்மை வந்துருச்சு. இப்போ அதனால் எந்த எமோஷனுமே இல்லை, ஒரு மாதமா இன்றைக்கி வேணாமா எத்தனை நாள் வேணாலும் வேணாம் எப்போ வேணுமா இப்போ இருக்கா இன்றைக்கி இதாக இருக்கா சாப்பிட்டுக்கலாம், எனக்கு இன்றைக்கி வயிற்றுக்கு ஒத்து போகுதா ஒத்து போகலையா, இன்றைக்கி என் உடம்புக்கு அக்செப்ட் ஆகுதா ஆகலையா, இதுதான் அளவுகோல தவிர நான்வெஜ்ஜுக்கும் ஞானத்துக்கும் நேரடியாக எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கிற தெளிவோடு நீங்கள் வந்து ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உணவு முறைக்கு இதுக்கு சம்மந்த அளவுக்கு ஒரு முடிவுக்கு வந்துடுங்க சார். இதுதான் மொத்த கான்செப்ட், இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னா இதில் போட்டு ரொம்ப காலம் சிக்கி தெரிஞ்சு குழப்பின்னு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, உங்கள் உடம்புக்கு அக்செப்ட் ஆகுதா ஆகலையா அவ்வளோதான் மேட்ரு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் ஒரு டயட்லாம் வந்துருக்குது பேலியோ டயட்டுன்னு, அதில் சொல்கிறதே டோட்டலாக கார்பை குறைச்சி பூராமே ஃபேட் மெட்டீரியல் எடுக்க சொல்கிறான். நல்ல ஆளுங்களாம் நல்ல ஜிம்னு அவ்வளோ நல்ல ஹெவி பாடியாக ஜம்முன்னு இருக்காங்க பார்க்குறதுக்கு, பழைய காலத்து காற்றுவாசிகள் ஆள் மாதிரி சும்மா நல்லா என்ன சொல்கிறது சோல்டர்கள்லாம் நல்லா ஆணழகன் மாதிரி ஒவ்வொருத்தரும் இருக்கிறாங்க. அப்போ எப்படி அது தப்பாக போக முடியும், நாம் நல்லா திடகாத்திரமாக ஃபோஷாக்காக இருக்கிறது தான் நமக்கு தேவை. இன்றைக்கி ஏகப்பட்ட ரசாயனம் போட்டு கெமிக்கலில் விளைஞ்சது திங்கிறத விட இதில் வந்து கம்மியாக தான் அதாவது இந்த விஷத்தன்மைகள் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நானே நம்ம நண்பர்கள் பேர்லாம் இந்த பேலியோ ஃபுட்டுலாம் சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கிறாங்க, எனக்கு கூட அப்படி ஒரு ஆர்வம் இருந்துச்சு. சரி இருந்தாலும் என்னால் அதை கண்டினியூ ஃபாலோ பண்ணுறதில்ல, எனக்கு அதில் எனக்கு என்னால் ஒரு நேரத்துக்கு மேலே 2வது வேறையே நான்வெஜ் கண்டினியூவாக சாப்பிட்றதுக்கு எனக்கு வந்து ஃபிட் ஆகலை. ஸோ அதனால் ஓ எப்போயாவது ஆசையாக இருந்துச்சா சாப்பிட்டமோ தவிர மற்றபடி அது மேலே இருந்து ஒரு தீவிரமான ஒரு வெறி வேட்கையெல்லாம் சுத்தமாக தணிஞ்சு போயிடுச்சு, வேணுன்னா சாப்பிட்டுக்கலாம் வேணான்னா விட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு நிதானத்தன்மை தான் இப்போ வந்திருக்குது. இதை தான் நான் உணர்ந்த விஷயம். நன்றி வணக்கம்.